சென்னை விட மதுரையில் வெயில் கொளுத்துது. ஆமாம், பிரச்சாரமும் அப்படி ஆரம்பிச்சிட்டீங்க உங்களுக்கு வெயிலே. ஆமாம் சார். எப்படி போயிட்டுருக்கு? நல்லா பிரகாசமாக போயிட்டுருக்கு சார். மக்களிடையே எழுச்சல் இருக்குது, எழுச்சியாக இருக்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் இந்த வெயில் நேரத்திலும் அவங்களா வீட்டிலேருந்து வெளியே வந்து எங்களுக்கு ஆதரவு தர்றாங்க. அந்த ஆதரவு மகிழ்ச்சியாக தெரிவிக்கிறாங்க. உங்கள் தொகுதியை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை அதிகமாக சொல்கிறாங்க மக்கள் போராடங்களில்? போராடங்களில் அடிப்படை வசதி இல்லை சார், எதிர்கால திட்டங்களும் எதுவும் இல்லை. இந்த 10 வருடங்களாக எந்தவித கோரிக்கைகளோ திட்டங்களோ எதுவுமே இல்லை. குறிப்பாக தண்ணி வசதி எங்கேயுமே இல்லை. இந்த வெயில் நேரம், இன்னும் வெயில் காலம், இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் தண்ணி இல்லாமல் சிரமப்படுறாங்க. எங்களுடைய ஸ்டாலின் அவங்க துணை முதலமைச்சராக இருக்கும்போது காவேரி கூட்டுக்குடி திட்டத்தை இளையாங்குடி பகுதி எல்லாமே கொண்டாந்துருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு என்று சொன்னால் அதை விரிவுபடுத்தாமல் அந்த குழந்தைய கொடுத்துட்டு கூட பேசலாம். ஓகே, அதை விரிவுபடுத்தாமல் இன்னும் அங்கங்கே அப்படியே கிடக்கு. அது கிராம மக்கள் தண்ணி இல்லாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க சார். இந்த அரசு எதுவுமே செய்யலை என்பதுதான் மக்களுடைய வாக்குமூலம். தமிழரசியை பொறுத்த வரைக்கும் பிறந்தது பரமக்குடி, வாக்கப்பட்டு போனது மதுரை, மதுரைக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே சார். நான் பிறந்ததே பரமக்குடி. பரமக்குடிங்கிறது இளையாங்குடி வட்டம் எல்லாம் ஒன்றாக இருந்த ஒரு பகுதி தான். இப்போ பிரிக்கப்பட்டிருக்கே தவிர ரெண்டும் பக்கத்து ஊர் தான். ஏதாவது மக்களிடையே எதை ஏமாற்றி வாக்குகள் வாங்கலாம் என்று நினைக்கிறார்கள். எங்கிட்ட வந்து எதாவது குறைகள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்கு அதை சொல்கிறாங்க. பட் நான் படித்தது டாக்டர் ஜாகிர் ஹுசேன் காலேஜ், இளையாங்குடியில் இருக்கக்கூடிய டாக்டர் ஜாகிர் ஹுசேன் காலேஜ். என்னுடைய தோழிகள் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் இளையாங்குடி தான். அந்த பகுதியில் நான் போயிருக்கேன், விளையாடி தெரிஞ்சிருக்கோம். சொந்த ஊர் அதுவும் பக்கம் தான் சார். மக்கள்கிட்ட ஒரு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, அதுக்காண்டி அது மாதிரி வார்த்தையை சொல்கிறாங்க. வாக்கப்பட்டிருந்தாலும் என்னுடைய சொந்த ஊர் பரமக்குடி தானே, நான் பிறந்த இளையாங்குடி தான். ஏற்கனவே வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதி இல்லை. வெற்றி வாய்ப்பு இழந்தேன் என்று சொல்ல முடியாது சார். குறைந்த வாக்குகள் தானே அப்போது இருந்த அரசியல் சூழ்நிலை, குறைந்த வாக்குகள் தான். மக்கள் அனைவருமே எனக்கு வாக்களித்திருந்தால் கொஞ்சம் சிறு வாக்குகளில் என்னுடைய வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறேன். அதுக்காண்டி தான் இன்றைக்கி மக்கள் பெண்கள் எனக்கு ஆதரவு தராங்க. நாங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோமா, அந்த தயவுசெய்து இந்த பெட்டியை மட்டும் மாற்றிடாமல் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி மக்களே சொல்கிறாங்க. ஆனால் எல்லா இடங்களும் சொல்கிற வார்த்தை, நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன் தாயி, எங்கள் ஊரே ஓட்டு பிடிச்சதாயி, ஆனால் ஏன் நீங்கள் தோத்தின்னு எங்களுக்கு தெரிலன்றாங்க. அதுக்கான காரணத்தை இனிமேல் தான் தேடுறாங்க. தொடர்ந்து அதிமுக வசம் இருக்கக்கூடிய தொகுதி, இதை கைப்பற்றுறதுக்கு இன்னும் என்ன மாதிரியான யுக்திகள்லாம் கையாண்டுட்ருக்கீங்க? யுக்தினா என்ன சார், மக்களுக்கான பணிகள் நாங்கள் சிறப்பாக செய்தாலே அது அவங்களுடைய கோட்டை இல்லை சார், எங்களுடைய கோட்டை தான். அது கோட்டைன்னு சொல்லி பாலடைந்த கோட்டையை தான் வச்சுருக்காங்க. மக்கள் இப்போ எங்கள் பக்கம் ஆதரவாக இருக்கிறார்கள். நான் ஒவ்வொரு பிள்ளைங்கள்கிட்ட பேசும்போதும் தாய்மார்கிட்ட பேசும்போதும் ஒரு பெண்ணிட்ட பேசுகிற அந்த உணர்வு இருக்குது. பொதுவாக ஆண்கள் வந்தால் மேடையில் பேசிட்டு மைக் பிடிச்சி பேசிட்டு போயிடுவாங்க, நான் அப்படி இல்லை. நான் போனோடனே அவங்க கூட தான் பார்ப்பேன், அவங்க கூட தான் பேசுவேன். என்னத்தான் இன்றைக்கி என்ன சமையல் என்ன அதுங்கள ஆத்தா நீங்கள் சாப்பிடுவாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த ஒரு எப்படி சார், ஒரு அந்யூன்யமான ஒரு உள்ளார்ந்த ஒரு நட்பு வந்து பெண்களுக்கும் எனக்கு இருக்கிற. இந்த பெண்கள் வந்துன்னா ஆண் அரசியல்வாதி தான் பார்த்துருக்காங்க. கிராமத்தில் ஒரு பெண்ணாக வந்து அவங்ககிட்ட நெருங்கும் போது அவங்க என்ன எல்லோரும் விரும்புகிறாங்க, நீங்கள் வந்தால் தான் வெற்றி பெற முடியும், எங்களுடைய வாக்கள் உங்களுக்கு மட்டுமே, நீங்கள் தான் வெற்றி பெறும் என்ற அந்த உறுதியும் அவங்க எங்கிட்ட தராங்க. நன்றி மேடம், வாழ்த்துக்கள் உங்கள் பிரச்சாரத்தை. நன்றி, நன்றி சார், நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.